தமிழ் சினிமாவில் நிறையா சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, அப்பா தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்களா, இந்த அளவுக்குலாம் யோசித்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் அடங்கப்பா இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசித்து நிறையா பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான தமிழ் சினிமாவில் வர சீன்ஸ் எல்லாம் நிறையா சீன்ஸ் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான காப்பியான சீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம தலை நடித்த ஆரம்பம் படத்தில் வர சீன் தாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மேலே அயன் பாக்ஸ் வச்சு வந்து மிரட்டுவார் வில்லனை. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரைட் அண்ட் க்ளோரி அப்படிங்கிற படத்தில் வந்து வந்திருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தெரியுதாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், அது ஒரு டிராஃபிக்கில் வரும். அந்த இடத்துல நம்ம தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன அஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. நீ என்ன கணக்கில் வீக்காக 13 பேர் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும் வந்து ஃபைட் சீன் வரும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாக் ரீச்சர் அப்படின்னு நம்ம டாம் க்ரூஸோட படத்தில் வந்துருச்சு. அடுத்ததாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, படத்துல இருந்து தான் நிறையா சீன்ஸ் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க கார்ட்டூன்ஸில் இருந்து கூட காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரீஸ் இருக்குல்லங்க, அதிலிருந்து வெடி படத்தில் ஒரு பலூன் சீன் வந்து வரும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மிஸ்டர் பீனில் வந்தது தான். என்னடா படத்தில் சீன்ஸ் மட்டும்தான் காப்பி அடிச்சிருக்காங்களா, சாங்குக்கு வர சீன்லாம் காப்பி அடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து சாங்கில் வர சீன் கூட வந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ரெமோ படத்தில் என்ன செஞ்சிட்டாலே சாங்கில் வந்து எல்லாமே அப்படியே வந்து பாஸ் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ நம்ம ஹீரோ மட்டும் வந்து நடந்து போயிட்டுருப்பாரு. அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா 2003 வெளிவந்த பிக் சர்க்கஸ் அப்படிங்கிற படத்துலேயே வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் தான். இந்த படம் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா, இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல காப்பி ஆகிருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் இருக்கலங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஃபைலே வந்து வந்துருச்சு. அடுத்ததாக ஏர்போர்ட்டில் வந்து ஒரு லேடியை வந்து நம்ம தளபதி வந்து காப்பாற்றுவார். அந்த சீன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குட் டாக்டர் அப்படிங்கிற படத்துலேயே வந்துருச்சு. அதே மாதிரி தான் காட் ஃபைட் சீன், அப்புறம் அந்த மெஜிசியனோட கையில் இருக்கிற விலங்கு வந்து அப்படியே நம்ம சத்யராஜ் கைக்கு மாற்றுவார். இது ரெண்டுமே வந்து நவ் யூ கேன் சீ மீ அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தில் வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கா. அந்த படத்தில் வந்து ஒரு நகையை கொள்ளடிக்க போவார். அந்த இடத்துல வந்து பீரோக்குள்ளார மறைஞ்சு பாரு, பீரோ பூட்டிடுவாங்க. அந்த கீயை வந்து மேக்னெட் வச்சு எடுப்பாரு. அந்த சீன் அப்படியே வந்து ஹவு டு ஸ்டீல் எ மில்லியன் அப்படிங்கிற படத்துல ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா. மங்காத்தால என்ன சீன் காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அர்ஜுன் சார் கார்ல இருந்து அப்படியே இறங்கி கன்னை வச்சு சுடுவாரு. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாண்டட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துல ஆல்ரெடி வந்தாச்சு. அடுத்ததான் பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா மான்காரத்தே. அந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸிங் பண்ணுவாரு. அந்த பாக்ஸிங் பண்றதோட சீன் வந்து அப்படியே ஆல்ரெடி சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற படத்துல அதே மாதிரி 3 பேரை வச்சு காமெடியா வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி. கத்தியில காயின் ஃபைட் சீன் வரும்லங்க, அந்த சீன் வந்து ஆல்ரெடி பிளாக் பெல்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்திருக்குது. ஆனா அந்த பிளாக் பெல்ட் ஜோன்ஸ் படத்துல வர காயின் ஃபைட் சீனை விட நம்ம கத்தியில நம்ம தளபதி பண்றதுதான் மாசா இருக்குது. அதே மாதிரி கத்தியில இன்னொரு சீன் வந்து காப்பி ஆயிருக்குது. அது எந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டனல் பிரேக் அவுட் அப்படிங்கிற படத்துல இருந்து ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் கேட்பார்லங்க, அந்த சீன் வந்து அப்படியே ஆல்ரெடி அந்த டனல் பிரேக் அவுட் அப்படிங்கிற படத்தில் வந்தாச்சு. அடுத்ததாக நான் சொல்ல போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஜுராசிக் பார்க்கில் என்னதான் காப்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நீங்கள் நினைக்கலாம். அந்த படத்தில் ஒரு பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லேடி மட்டும் எஜ்ஜில் போய் மிரரில் விழுந்துருவாங்க, அவங்கள காப்பாற்றுவாங்க. அதே சீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைனால் இருக்கும். என்ன அந்த இடத்துல வந்து லேடி இருந்தாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் இருக்கிறாரு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்தி. என்னடா அந்த படமே ஒரு ரீமேக் படம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ரீமேக் படத்துலேயும் வந்து ஒரே ஒரு ஃபைட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அது எந்த படத்திலிருந்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிருந்தாவனம் அப்படிங்கிற படத்திலிருந்து தான் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஃபைட்டு. நம்ம எஸ்டிஆர் வந்து கையில் வந்து ஒரு துணி மாதிரி கட்டிட்டு எல்லாத்தையும் அடிப்பார். அந்த சீன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் அப்படிங்கிற படத்தில் வந்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருக்கலாம். அது என் கண்ணில் சிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன படம், எந்த இடத்துல வர சீன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வீடாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு, நீங்கள் போகலாம். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் நம்ம வியூவரு, இன்னும் வியூவராக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.